இட்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அரேவாக இருக்கலாம், இல்லை ஒரு வெக்டராக இருக்கலாம். இதே மாதிரி வேறு நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் இருக்கிற ஒரு ஒரு டேட்டாவையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நம்ம வந்து இட்டரேட் த்ரூ தி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இட்டரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது தான் வந்து இட்டரேட்டர்ஸ். இந்த இட்டரேட்டரை வச்சு தான் நம்ம ஒரு கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இட்டரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஆக்சஸ் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். வெக்டர் அப்படின்றது வந்து ஒரு கண்டெய்னர். இதே மாதிரி மேப்ஸ் இருக்குது, செட்ஸ் இருக்குது, இதெல்லாமும் கண்டெய்னர்ஸ் தான், அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ். பட் இப்போ நமக்கு தெரிஞ்சது வெக்டர் அப்படின்ற கண்டெய்னர் தான். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இட்டரேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வெக்டர்ஸில் வந்து இட்டரேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்லலாம் நம்ம வெக்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ கூட எலிமெண்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணோம். எப்படி ஆக்சஸ் பண்ணோம், ஒரு சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணோம். வி ஆஃப் ஒன், வி ஆஃப் த்ரீ, இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கறது தான் நம்ம சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதே மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸ்க்கும் நம்மளால் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியாது. செட்ஸுக்கெலாம் நம்மளால் இட்டரேட்டர் இருந்தால் மட்டும்தான் எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இதை தவிர ஸ்ட்ரிங்குக்கு கூட நம்மளால இட்டரேட்டர் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஸ்ட்ரிங் வந்து கண்டெய்னர் கிடையாது. இந்த இட்டரேட்டர் அப்படின்றது என்னன்னா கிட்டத்தட்ட பாயிண்டர்ஸ் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பாயிண்டர்ஸ்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இட்டரேட்டரையும் ஹேண்டில் பண்ண போகிறோம். சில மைனர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாயிண்டர்ஸில் நம்ம ஆம்பர்சன் யூஸ் பண்ணி தானே அட்ரஸை அசைன் பண்ணுவோம் இனிஷியலாக. பட் நம்ம இட்டரேட்டரில் ஆம்பர்சன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். V அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குது, அதில் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வெக்டருக்கு நமக்கு ஒரு இட்டரேட்டர் தேவை. அப்போ என்ன பண்ணலான்னா வி டாட் பிகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிகின் அப்படின்றது ஒரு மெத்தட். வி டாட் பிகின் அப்படின்னு நீங்கள் கொடுத்தப்போ என்ன அர்த்தம்னா இந்த மெத்தடை நீங்கள் இன்வோக் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வி டாட் பிகின் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மெத்தட் வந்து நமக்கு ஒரு இட்டரேட்டரை ரிட்டர்ன் பண்ணும். அதை வச்சு தான் நம்ம இந்த வெக்டரில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வி டாட் எண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மெத்தட் வந்து எண்ட் அப்படின்ற மெத்தட் நமக்கு ஒரு இட்டரேட்டரை ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து இந்த எண்ட் ஆஃப் தி வெக்டரை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம், அப்போ தான் கிளியராக புரியும் உங்களுக்கு. பட் இந்த ப்ரோக்ராம் புரியறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டர்ஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். சி லாங்குவேஜில் பாயிண்டர்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெக்டர் நான் டிக்ளேர் பண்ணுறேன், இன்டீஜர் வெக்டர். அந்த வெக்டருக்கு வி அப்படின்னு பேர் கொடுக்குறேன். அதுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸை நான் அசைன் பண்ணுறேன் ரேண்டமாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெக்டரில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒரு இட்டரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் மட்டும் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நான் காமிச்ச மாதிரி வி டாட் பிகின் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு இட்டரேட்டரை திருப்பி தரும். ஓகேவா, இப்போ நம்ம அதை வாங்கி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். பி அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். இந்த பி அப்படின்றது என்ன டைப் ஆஃப் வேரியபிள், இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இன்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிப்பீங்க. கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா கேரக்டராக டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு இட்டரேட்டரை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த இட்டரேட்டர் வந்து என்ன டைப்பு, அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன், இந்த மெத்தட் வந்து நமக்கு என்ன டைப்பை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த டைப்பாக இந்த வி வந்து டிக்ளேர் ஆயிரும். அதனால தான் நம்ம ஆட்டோ அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அதாவது ஆட்டோ அப்படின்னு கொடுக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த டைப்பை கரெக்டாக எடுத்துக்கும். எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் ஆட்டோ அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த சைடு ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப்பை ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த டைப்லேயே இதை ஆட்டோமேட்டிக்காக நீயே பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிஸ்டம்க்கு. சரி ஓகே, இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா பி அப்படின்ற இந்த வேரியபிளில் நமக்கு ஒரு இட்டரேட்டர் கிடச்சிருது. அந்த இட்டரேட்டர் வந்து பிகினிங் ஆஃப் தி வெக்டரை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபோர் அப்படின்ற இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை அது பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதை வச்சு நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஒரு வைல் லூப் எழுதிக்கலாம். இந்த லூப்பை எது வரைக்கும் ரன் பண்ணணும், இந்த வெக்டரோட கடைசி எலிமெண்ட் வரைக்கும் ரன் பண்ணணும். வி டாட் எண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மெத்தட் வந்து நமக்கு ஒரு இட்டரேட்டரை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த இட்டரேட்டர் வந்து எங்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம்னா இந்த கடைசி எலிமெண்ட்டுக்கு அடுத்த ஸ்பாட்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பி அப்படின்ற இந்த இட்டரேட்டர் வந்து அந்த எண்ட் இட்டரேட்டராக இல்லாத வரைக்கும்
லூப்பை ரன் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். நம்ம உள்ளுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா B++ பண்ண போகிறோம். B++ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு அட்ரஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாயிண்டர்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா, இப்போ ஒரு இன்டீஜர் பாயிண்டராக இருந்துச்சுன்னா அது ஒரு இன்டீஜர் ஸ்பேஸ் மூவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு பொசிஷன் மூவ் ஆகி அடுத்த பொசிஷனுக்கு போகும். அதே மாதிரி தான் இந்த பி அப்படின்ற இந்த இட்டரேட்டரை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது, அது இந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தது இந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பாயிண்ட் ஆகிற இட்டரேட்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா அடுத்து போய் அது இந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அடுத்தடுத்த பொசிஷனுக்கு அந்த இட்டரேட்டர் மூவ் ஆகும். ஸோ கடைசி வரைக்கும் அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ட் இட்டரேட்டரோட ஈக்குவலாக ஆயிடுச்சுன்னா லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த வெக்டரில் இருக்கிற எலமெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம்? பி அப்படின்ற அந்த பாயிண்டர் தான் நம்ம கையில் இருக்குது. இட்டரேட்டர் வந்து கிட்டத்தட்ட பாயிண்டர் மாதிரி தான். பாயிண்டர் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? ஸ்டார் பி அப்படின்னு கொடுத்து ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார் பி அப்படின்னு கொடுத்தோம்னா, இந்த இட்டரேட்டர் எந்த பொசிஷனை பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோ அதில் இருக்கிற அந்த எலமெண்ட்டை நமக்கு அதை எடுத்து கொடுத்துரும். ஸோ அதை நம்ம சி அவுட்டில் கொடுத்துடலாம். நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் வரதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணனா வெக்டரில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகுது. எல்லா எலமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு இட்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லாம் நம்மளால் பண்ண முடியும். ஈக்வாலிட்டி இன்இக்வாலிட்டிலாம் செக் பண்ண முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏ ப்ரோக்ராமை டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ண ட்ரை பண்ணுங்கள். B++ நான் இங்கே பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணி, அதாவது எண்ட்லேருந்து ஆரம்பித்து கடைசியிலேருந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போது டிக்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு பொசிஷன் முன்னாடி மூவ் ஆயிரும்.